அரசியலை விரும்பக்கூடிய இல்லை அரசியலை வெறுக்கக்கூடிய எல்லாருக்குமான ஒரு செய்தி தான் இது. 5 மாநில தேர்தல் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் வாக்களிக்க வேண்டியது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அடிப்படை உரிமைகளில் ஒன்று, நம்மளுடைய கடமைகளில் ஒன்று. அந்த வகையில் நம்மை ஆளக்கூடிய தலைவர்கள் இல்லை அப்படின்னா நமக்கு பணி செய்யக்கூடிய ஒரு தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடம்தான் தேர்தல் மேடை. அந்த தேர்தல் மேடையில் 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பெரிய எலெக்ஷன் தான் சொல்லணும். இந்த எலெக்ஷன்னா அடுத்து நம்முடைய பிரதமர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான முன்னோட்டமான தேர்தல். பிரதமர் மாற போகிறாரா இல்லை அதே பிரதமர் இருக்க போகிறாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான தேர்தல் தான் இந்த 5 மாநில தேர்தல். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இந்த அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. 5 மாநிலத்துக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் 16 கோடி வாக்காளர்களுடைய வாக்கு யாருக்குங்கிறது தான் கேள்வி. மிசோரம் நவம்பர் 7 எலெக்ஷன் நடக்க போகுது. ராஜஸ்தான் நவம்பர் 23 தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய பிரதேசம் நவம்பர் 17 எலெக்ஷன் நடக்க போகுது. சத்தீஸ்கர் மாவோயிஸ்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாங்கிறதுனால 2 கட்டமாக தேர்தல் நடக்க இருக்கு. நவம்பர் 7 மற்றும் நவம்பர் 17 இந்த 2 2 கட்டங்களாக தேர்தல் நடக்க இருக்கு. தெலுங்கானா நவம்பர் 30 இந்த எலெக்ஷன் நடக்க இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் பாஜக இந்த ரெண்டுமே ஆட்சியில் இல்லாத ஒரு இடம் எது அப்படின்னா தெலுங்கானா தான். ஸோ அந்த எலெக்ஷன் எங்களை பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த எலெக்ஷனில் எங்களுக்கு பெரிய அளவில் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு இடமா இருந்தாலும் சரி, அதை நம்ம கடைசியில் மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ரெக்வஸ்ட்டாக வச்சாங்களான்னு தெரியல. தேர்தல் ஆணையம் நவம்பர் 30 தெலுங்கானாவில் எலெக்ஷனை வச்சுருக்காங்க. சரி, ரிசல்ட் எப்போ அப்படின்னு கேட்டால் டிசம்பர் 3 வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8000 வாக்குச்சாவடிகளில் பெண்கள் தான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை பிடிக்கிறாங்க. 679 தொகுதிகள் இருக்குது. அதில் 177000 வாக்குச்சாவடிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் அந்த வாக்குச்சாவடிகளை கண்காணிக்கக்கூடிய வேலையை இந்த தேர்தல் ஆணையம் சிறப்பாக செய்யும் அப்படிங்கிற அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் கொடுத்துருக்கார். ஜம்மு காஷ்மீருக்கு எப்போ எலெக்ஷன் அப்படின்னு கேள்வி கேட்டப்போ, பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினப்போ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து நாங்கள் முடிவு செய்வோம், இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறத ஒரு காரணமாக தேர்தல் ஆணையம் காட்டியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு ஜம்மு காஷ்மீருக்கு எலெக்ஷன் டேட்டுங்கிறது அனௌன்ஸ் பண்ணலை. சரி, இப்போது 5 மாநிலத்தை பற்றின விவரங்கள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஒவ்வொரு மாநிலத்திலையுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட தொகுதிகள் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன, இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, எவ்வளவு மக்கள் வாழ்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளில் யார் அதீத வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்க என்னென்ன கேஸ்டை சேர்ந்தவங்க, யார் மூலமா இந்த எலெக்ஷனில் ட்விஸ்ட்டு நடக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி அந்த ட்விஸ்ட்டு மூலமா அது யாருக்கு சாதகமாக போய் முடியும், காங்கிரஸுக்கா பாஜகவுக்கா இல்லை புதிதாக முளைத்திருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கா அப்படிங்கிற மாதிரியான விடயங்களையும் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய மாநிலம்ங்கிறது மிசோரம். மிசோரமில் பாஜக கூட்டணி கட்சி தான் ஆட்சி பண்ணுது. மிசோ தேசிய முன்னணி அப்படிங்கிற அந்த கட்சி தான் இங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயங்கிறது, இந்தி எந்த காலத்துலேயும் அவங்களுடைய மாநிலத்தில் நுழைய முடியாது. நம்முடைய தமிழ்நாடு மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. அந்த வகையில் 40 தொகுதிகள் இருக்குது, 1 MP சீட்டு இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் இந்த மிசோரம் தொகுதி ரொம்ப சின்ன ஒரு மாநிலம்தான், ஆனால் பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. பாஜகவோட கூட்டணி வைக்கிற சூழ்நிலைக்கு வந்து அந்த லா தன்காவ் லா அப்படிங்கிற அவர் தான் வந்து 21 காலமாக அந்த மாநிலத்தில் முதல்வராக இருக்கார். 5 எலெக்ட் செய்யப்பட்டிருக்காரு சீஃப் மினிஸ்டராக. ஆனால் அவருடைய முடிவுகள் அப்படிங்கிறது பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறது தான் அவருடைய முடிவாக இருக்குது. அவர் காங்கிரஸோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னா அதுலேயும் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
இந்த மிசோ தேசிய முன்னணி அப்படிங்கிறது 1961 மாநில அதிகாரத்திற்காக போராட்டம் நடத்திய ஒரு கட்சி. அந்த கட்சி தான் அந்த இடத்துல வந்து ஆட்சி பீடத்தில் அமரப்போகுது. ஆனால் அவங்க யார் கூட சேர்ந்து எலெக்ஷனை சந்திச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே 91% கல்வி அறிவு பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது படிக்காதவங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்களா? படித்தவங்க கண்டிப்பாக பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் எங்கெங்கேயோ ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மிசோரம் அப்படிங்கிற மாநிலம் கல்வி அறிவில் தேர்ந்த மாநிலமாக இருக்கிறது. அப்போது ஏன் இவங்க பாஜகவோட கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா, துட்டு தான் பிரச்சனை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பெரிய அளவிலான கலவரங்கள் இன்ன வரைக்கும் நடக்கலை. அப்படி கலவரங்கள் நடக்கணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல பாஜக சில வேலைகளை செய்து கலவரத்தை தீமூட்டி, ஏன்னா குளிர் அதிகமாக இருக்கும், அப்போ வந்து அந்த கலவரங்கிற குச்சியை வச்சு அந்த இடத்துல வந்து நெருப்பு மூட்டினா தான் தீ பற்றிக்கிட்டு எரியும். பற்றி எரியக்கூடிய தீயில் குளிர்காகிறது அப்படிங்கிறது பாஜகவுக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு விஷயம்தான். ஸோ அந்த விஷயத்தை வந்து மிசோரத்தில் செய்கிறதுக்கு முற்படுமா இல்லை மிசோ தேசிய முன்னணி எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து அங்கே நடக்குமா நடக்காதா, இது கலவரம்ங்கிற அந்த குச்சி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு அங்கே எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. சப்போஸ் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி எலெக்ஷனுக்கு முன்னாடி சில கூட்டணியில் மாற்றங்கள் ஏற்படுமாயின் அதற்கும் வாய்ப்புண்டு. ராஜஸ்தான் 200 தொகுதிகள் இருக்குது. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருக்குல்ல, அதே மாதிரி ராஜஸ்தானும் வந்து 200 தொகுதிகள் பெரிய மாநிலம்தான். அங்கே காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாநிலத்தை பொறுத்தளவில் பாலைவனம் தான். அந்த பாலைவனத்தை ஆக்குபை பண்ண போகிறது யார் அப்படின்னா, மக்கள் வந்து அங்கே ஒரு வீடுகளாக இங்கே ஒரு வீடுகளாக தான் இருக்கும். நிலப்பரப்புங்கிறது ஜாஸ்தி, ஒரு தால் பாலைவனத்தில் ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த இடத்துல வந்து ஒரு எலெக்ஷனுக்கான கேம்பெயின் செய்கிறது, எலெக்ஷனுக்கான பிளான் பண்ணுறது, கர்நாடகாவில் எலெக்ஷன் சேஞ்ச் ஓவர் கொடுத்த சசிகாந்த் ஐஏஎஸ் தான் காங்கிரஸில் அங்கே தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால ராஜஸ்தானில் சில விஷயங்கள் வந்து காங்கிரஸை தாண்டி பாஜகவால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஆனால் அசோக் கெலாட், சச்சின் பைலட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் குளிர்காய நினைக்கிது பாஜக. ஸோ கூட்டணியை உடச்சிட்டோம் அப்படின்னாலும் இல்லை முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இடையில் பஞ்சாயத்து பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கட்சி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க உடஞ்சாங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பெரிய நல்ல நோக்கத்தோட பாஜக சில வேலைகளை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் பொறுத்தளவில் இந்துக்கள் வந்து அதிகமான அளவில் இருக்காங்க, 85% பேர் இருக்காங்க. முஸ்லீம்ஸ் வந்து ஓட்டுகள்ங்கிறது 9% ஓட்டுகள் தான் இருக்குது. ஸோ அந்த 200 தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சாதி அப்படிங்கிறது இங்கே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. ஜாட் சமூகம் வந்து 8% பிற்படுத்தப்பட்டோர், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரே விஷயத்தினால தான் கடந்த எலெக்ஷனில், அதாவது வசுந்தரா ராஜே அவங்க வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ பாஜகவினுடைய அரசுங்கிறது தோல்வி அடைந்தது அப்படிங்கிற ஒரு புகாரை சொல்வாங்க. ஸோ இடஒதுக்கீட்டுனால இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 10.5% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வச்சு பாமக எப்படி இந்த கட்சியா அந்த கட்சியா அப்படின்னு ஜம்பாக நினைக்குதோ, அதே மாதிரி அங்கே வந்து கடந்த எலெக்ஷனில் இந்த பிரச்சனை வந்தப்போ பாஜக இடஒதுக்கீடு கொடுத்து தோற்று போச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குஜிர் சமூகம், இவங்க வந்து அதை ஏற்றுக்கலை அப்படிங்கிறதுனால குஜிர் சமூகம் ஒன்றாக சேர்ந்து பாஜகவை தோற்கடிச்சு காங்கிரஸுக்கான வெற்றி வாய்ப்பை கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கதை. ஸோ இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு வெற்றி தந்தது. இந்த எலெக்ஷனில் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத சதீஷ்காந்த் ஐஏஎஸ் சார் தான் முடிவு பண்ணணும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது ராஜஸ்தானில். மறுபடியும் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. என்ன நடக்க போகுது, இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது டைம். ஸோ அதுக்குள்ளே வந்து எலெக்ஷன் கேம்பெயின் தான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் பெரிதாக ராஜஸ்தானில் மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். மத்திய பிரதேசத்தில் மால்வி மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, 230 தொகுதிகள் இருக்குது. ஸோ இதுவும் தமிழ்நாடு மாதிரியே ஒரு பெரிய ஸ்டேட்டு தான். மத்திய பிரதேசம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய சென்டர் ஆஃப் த பாயிண்ட் அப்படிம்பாங்க. எப்படி பூமத்திய ரேகை அப்படிங்கிறது ஒரு மையப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி இந்தியா முழுவதுக்குமான மையப்பகுதி அப்படிங்கிறது இந்த மத்திய பிரதேசம் தான்.
இங்கே பாஜக தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது அவங்கள தேர்தல் களத்தில் அதே இடத்துல நிப்பாட்டுமா இல்லை காங்கிரஸுக்கு அது வாய்ப்பாக போகுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து தனி மாநிலம் கேட்டு அங்கே நிலப்பரப்பை பிரிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் வந்து பகல்கண்ட் அண்டு மகால் கோசல் அப்படிங்கிற அந்த நிலப்பரப்புகளை பிரித்து எங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து மாநிலத்தை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டாக கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. மாநிலங்களை பிரிச்சு தர்றேன் அப்படின்னு காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்து இந்த மத்திய பிரதேசத்தை கைப்பற்ற போகுதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பாஜக இதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஏன் அப்படின்னா சிவராஜ் சிங் சவுகான் தலைமையிலான அரசு தான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 2018 கமல்நாத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து காங்கிரஸ்ல வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவருடைய இடத்துல இருந்து ஜோதி ஆதித்யநாத் சிந்தா அவரை வந்து பாஜக இழுத்து தூக்குனுச்சு. ஸோ காசு கொடுத்து வந்து ஒரு ஆட்சியாளர்களை மாற்றக்கூடிய வியூகம் அப்படிங்கிறத பாஜக 2018 அங்கே ஸ்ட்ராங்காக பண்ணுது. ஸோ அதற்கு பிறகு தான் வந்து காங்கிரஸினுடைய ஆட்சி கவிழ்ந்து மத்திய பிரதேசத்தில் மறுபடியும் ஒரு சேஞ்ச் ஒரு கிடைச்சது. ஸோ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தேர்ந்தெடுத்த தலைவர்களே சரியில்லை அப்படின்னு மக்கள் நினச்சி மறுபடியும் ஓட்டுகளை வந்து காங்கிரஸ் பக்கமே போட்டாங்கன்னா எந்தெந்த மினிஸ்டர்ஸ் வந்து காலியாக போகிறாங்க, எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி மத்திய பிரதேசம் அப்படிங்கிறது ஊழல் வாய்ந்த அரசியல்வாதிகள் அதீதமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அப்படி இருக்கும்போது இது பாஜகவுக்கு சாதகமாக போய் அமையக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியும். எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து சின்ன சின்ன கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு பெரிய ஒரு மாசான ஒரு தொகுதிகளை கைப்பற்றி அடுத்த கட்டமாக வந்து உள்ள ஆட்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பாஜக இந்த இடத்துல ஏற்படுத்திக்கிறோம். ஏன் அப்படின்னா மத்திய பிரதேசத்தினுடைய நிலப்பரப்பு அந்த மாதிரி கனுக்கோட் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து ஆதரவாளராக நிப்பாட்டி வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்தது அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் எப்படி வந்து ராஜஸ்தானில் வந்து சசிகாந்த் ஐஏஎஸ் ஹெல்ப் பண்ணுறாரோ அதே மாதிரி தேர்தல் பொறுப்பை வந்து இங்கே பிரசாந்த் கிஷோருடைய ஆதரவாளர் கனுக்கோட்டுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை வந்து மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ பாஜக அப்படிங்கிறது இந்த இடத்துலையும் தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த 5 மாநில எலெக்ஷன் ரிப்போர்ட்டை வச்சு சொல்லுது. கேம்பெயின்லையும் புதிதாக தேர்தல் அறிக்கையின் மூலமா வெளியில வரும்போது பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை 91 தான். ஆனா இங்க வெறும் 91 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நவம்பர் 7ஆம் தேதி நவம்பர் 17ஆம் தேதி எலெக்ஷன் நடக்கப் போகுது அப்படிங்கிறது. ஸோ இங்கே நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு தேர்தல் ஆணையம் சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இது மாவோயிஸ்டுகள் வாழக்கூடிய பகுதி. கோண்டுவானா அப்படின்னு ஒரு தனி மாநிலம் கேட்கக்கூடிய மக்கள் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து ஏற்கனவே சின்ன மாநிலமாக இருக்குது, அதையும் பிரிக்கணும் அப்படின்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவங்க கோரிக்கை விடுக்கிறாங்க. ஏற்கனவே இப்போ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது காங்கிரஸினுடைய பூபேஷ் பாகல் தான் வந்து சிஎம் இருக்காரு, அவர் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சத்தீஸ்கர்ல வந்து காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா தான் இருக்கு, அவங்களால அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. காங்கிரஸினுடைய 85வது மாநாடே வந்து சத்தீஸ்கரில் தான் போடப்பட்டது. அப்படிப்பட்ட வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆரம்பம் அப்படிங்கிறதே சத்தீஸ்கரில் நடந்த மாநாடு தான். அந்த வகையில் வந்து சத்தீஸ்கர் அப்படிங்கிறது காங்கிரஸினுடைய கோட்டை தான். காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கடத்தப்பட்ட ஒரு ஏரியா, 2011 இருந்து இன்ன வரைக்கும் பதட்டமான ஒரு இடமாகவே இருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கே ஆட்சி மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் 5 எலெக்ஷன் தான் நடந்திருக்கு. ஸோ 5 எலெக்ஷன் வந்து நடந்திருக்கக்கூடிய, ஏன்னா அந்த மாநிலத்தை பிரிச்சே வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ அதனால் 5 எலெக்ஷன் தான் அந்த இடத்துல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கலைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ 2000 தான் இது வந்து பிரிஞ்சிச்சு. மத்திய பிரதேசம் அப்படிங்கிற மாநிலத்தை ஏற்கனவே பிரிக்கணும்னு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மத்திய பிரதேச மாநிலத்திலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த சத்தீஸ்கர். 2000 வந்து பிரிஞ்சுது, 2000ஆம் ஆண்டில் வந்து பிரித்தாங்க. அதற்கு பிறகு இப்போ 24 ஆயிடுச்சு. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சியில் மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த தடவை ஆட்சியிலேருந்து காங்கிரஸை தூக்கிட்டு பாஜக உட்கார வைக்க போகிறாங்களா, இல்லை பாஜக வேண்டான்னு சொல்லிட்டு காங்கிரஸே தொடர சொல்ல போறாங்களா சத்தீஸ்கர் மக்கள் அப்படிங்கிறத 2 கட்டமாக நடைபெறக்கூடிய தேர்தலுடைய முடிவுகள் இருந்தால் பார்க்க முடியும். அது டிசம்பர் 3ஆம் தேதி தான் அதுக்கான ரிசல்ட்டும் கிடைக்கும். தெலுங்கானா ஆந்திராவிலிருந்து பிரிஞ்சு போன ஒரு மாநிலம், அதாவது 2014
எப்படி வந்து ஒரு தனி மாநிலம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைங்கிறது இந்தியா முழுவதும் பேசப்பட்டதோ அந்த வகையில் காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சி பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷனுக்கு முன்னாடி 2014 எலெக்ஷனுக்கு முன்னாடி தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை ஆந்திராவிலேருந்து பிரித்து கொடுத்தாங்க. 10 ஆண்டுகளுக்கு வந்து ஒரே மாதிரியான ஒரே தலைநகரம் தான், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நாள் கட்டி மாறடிங்கன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் தெலுங்கானாவில் ஒருத்தர் தான் ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. தெலுங்கானா ராஜ்ய செமிஸ்ட்ரி அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து எலெக்ஷனை சந்தித்தவர் இப்போது பாரதிய அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த கட்சியினுடைய பேரை மாற்றிருக்காரு. ஸோ இப்படி பேரை மாற்றி மக்களுடைய மனசில் வந்து அவர் இடம்பெற்றிருந்தாலும் உருது மொழி பேசக்கூடிய மக்கள்கிட்ட அதீத வாக்குகளை பெற்ற நபராக இருக்கார். 119 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஸோ இதுவும் வந்து ராஜஸ்தான், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் மாதிரி பெரிய மாநிலம்தான். ஆனால் இந்த மாநிலத்துக்கு ஒரே கட்ட தேர்தல் தான் நடக்க இருக்குது. ஸோ இது வந்து நவம்பர் மாதம் கடைசி தான், நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தான் இதுக்கு எலெக்ஷனே வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அளவில் தெலுங்கானா மாநிலம் ஒரு அச்சத்துக்குரிய மாநிலம்லாம் கருத முடியாது. ரெண்டாவது, இந்த இடத்துல வந்து இது யார் ஜெயித்தாலும் தோத்தாலும் வந்து கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. பவன் கல்யாண் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து ஆந்திராவில் வந்து தனியாக வந்து ஒரு அரசியல் கட்சியில் வந்து பாஜகவிலேருந்து வெளியேறி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் நடிகர்களுடைய தாக்கம் அல்ல, ஆனால் மொழி ரீதியாக பற்றுள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தெலுங்கானா. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து நல்ல படித்த மக்கள் தான். அவங்க யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. முக்கியமாக வந்து இப்போது தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸும் பாஜகவும் உள்ள நுழைந்து சில நல்ல பல திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து மோடி வந்து முக்கியமாக வந்து 3-4 மாநிலங்களுக்கு போய் பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண விஷயம் அப்படிங்கிறது பாஜகவினுடைய ஒரு தேர்தல் அஜெண்டா. அதை மக்கள் வந்து தனக்கான வாய்ப்பாக பார்க்க போகிறாங்களா, இல்லை பாஜக எலெக்ஷனுக்காக இந்த வேலையை வந்து மோடி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய சந்திரசேகர ராவ் புதிதாக ஒரு தலைவரை வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா, இல்லை இவரே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறத எலெக்ஷன் முடிவுகள் அன்னைக்கு தான் மக்கள் சொல்ல போகிறாங்க. ஸோ அது நம்ம December 3rd பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த 5 மாநில தேர்தலுக்கான தேதி அப்படிங்கிறது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக தேர்தல் அறிக்கைகள் இருக்குது, தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் இருக்குது, தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இருக்குது, அதற்கு பிறகு December 3rd வாக்கு எண்ணிக்கை இருக்குது. இது எல்லாம் முடிந்த பிறகு யார் பிரதமர் அப்படிங்கிறதுக்கான தேர்தலும் அடுத்து April-May நடக்கப்போகுது. ஸோ இந்த 5 மாநில தேர்தல் அப்படிங்கிறது மினி நாடாளுமன்ற தேர்தலாக தான் பார்க்க முடியும். ஸோ அதை நோக்கிய நமது பயணமாக தான் இனிமேல் பிரசாத் சிக்னேச்சர் பயணிக்க போகுது. நீங்களும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைக்கிட்டு ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எலெக்ஷன் ரிலேட்டடான நியூஸ் எல்லாமே உங்களுடைய பேஜில் வந்து நிற்கும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.